என் தங்கச்சி மக மேல இந்த தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பயக ஒண்டாட்டி பிள்ளைய யார நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணனை நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பன நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணனை நம்பி விட்டுட்டு போனான். அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவந்தாயா இந்த தாய்மாம. தாய்மாம சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கிறா. அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் குடுக்கறவந்தாய தாய்மாம. அதே புள்ள வளர்ந்த ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய்மாம நான் இருக்கிறேன் தைரியமாறன்னு சொல்றானே அவன் தாயா தாய்மாம. அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே குடுக்கறவன் தான் யா தாய்மாம. இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு போனவன் தாயா இந்த தாய்மாம. இந்த பூமி சூரியனை 1000 தடவை சுத்தி வந்தாலும் அது பாதம் மாறுறதில்ல. அதே மாதிரிதான் 1000 வருஷம் ஆனாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் மாறுறதில்ல.
சாரி வழிஞ்சு போகும் எரும பால் குடிச்சாய வந்து சேருமுன்ன வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு தங்காத்தில் சங்கு செஞ்சி தாராண்டி தாய் மாமரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு
கதை கீழடா.